வணக்கம் இது கஞ்சன் ஓரான் தகவல் நண்பர் ஒருத்தர் அவர் வாட்ஸ்அப் தகவல் அனுப்பினார் அந்த வாட்ஸ்அப் தகவலுடைய சாராம்சம் இது ஒரு நாட்டை வந்து ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு நல்ல முறையில் ஆட்சி போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க மன்னர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஒரு நாள் அவர் படுத்திருக்கப்ப அவர் காது உள்ள ஒரு விஷயச்சந்து பூச்சி ஏதோ ஒன்று பூந்துடுது பூந்ததான் அதை உள்ளேருந்து வெளில வந்து தான் உள்ளே தங்கிடுச்சாங்கிறது அவருக்கு ஒரே உறுத்தல் அதனால் நினச்சி அவரால சாப்பிட முடியல நோய்வாய்ப்பட்ட மாதிரி ஆயிராரு படுத்த படுக்கையை ஆயிராரு ஒரு பிரம்ம பிடிச்சவர் மாதிரி ஆகிறாரு மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விளம்பரம் செய்து இதை வந்து யார் தீர்த்து வைக்கிறீங்களோ அவங்களுக்கு பிரமாண்டமான பரிசுகள் வழங்கப்படும் அப்படின்னு செய்கிறாங்க வைத்தியனும் வந்து எல்லாம் பார்க்குறாங்க ஊர் மக்கள் யாராக இருக்குது என்னென்ன தெரியுமா அவங்களாம் வந்து என்னென்ன பண்ணி பார்க்குறாங்க ஒருத்தர் கூட அது சரிப்பட்டு வரல மன்னரால் பழைய நிலைக்கு வர முடியல என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு துறவி அந்த பக்கமாக வந்திருக்கார் அவர் போய் மன்னரை பார்க்கறாரு மன்னரை பார்த்ததும் இது ஒரு விஷயச்சந்துக்க உள்ளே புந்துடுச்சு இதை கொண்டு வரணும்னா ஒரு மூவாயிரம் மைலுக்கு அந்தண்டை உள்ள மூலிகையை எடுத்துகிட்டு வந்து காதில் ஊற்றுனா தான் அது சரியாக இதை எடுத்துகிட்டு வர ஒரு மாதம் ஆகிடும் அது வரைக்கும் நீங்கள் பொறுத்துக்கணும் அப்படின்னா மன்னர் ஓகே சரி நான் பொறுத்துக்குறேன் அப்படின்ட்டு மூணு சீடர்களை அனுப்பி அதை போய் கொண்டு வர சொன்னதும் மூணு சீடர்களும் ஒரு மூணு வாரத்தில் திரும்பி வந்துடுறாங்க கொண்டு வந்து ஒரு பச்சளையை கொடுக்குறாங்க அதை வந்து புழிஞ்சு விடியர் காலையில் மன்னர் காதில் ஊற்றுறாரு ஊற்றுன செத்த நேரத்திலலாம் ஒரு கையில் இருந்து ஒரு பூச்சி எடுத்து காமிக்கிறார் இதுதான் உங்கள் காதில் இருந்த பூச்சி வெளில வந்துடுச்சு பாருங்கள் அப்படின்னா மன்னருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அவர் திடீர்னு எழுந்திட்டு உட்காந்துட்டார் பயங்கர சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு நோயெல்லாம் எதுவும் இல்லை இப்போ பிரமை பிடிச்ச ஒரு மாதிரி இருந்தவரில் சரியாகிறார் இவருக்கு நிறைய பரிசுகள்லாம் கொடுத்து போயிட்டு வாங்க நல்ல முறையில் நன்றி கூறி அனுப்பிடறாரு இவரும் போகிறாரு துறவி போகிறப்ப அவரோட சீடர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க உண்மையிலேயே காதில் பூச்சி இருந்தான்னு பூச்சியாவது மண்ணை கட்டியாது அதெல்லாம் உண்மை இல்லை மன்னருக்கு வந்து அந்த பிரமை அப்படியே உள்ளே இருந்த பூச்சியை தங்கிடுச்சுட்டு உள்ளே போன பூச்சி வெளில வந்தது செத்து போச்சா அதெல்லாம் தெரியாது நமக்கு ஆனால் அது பிரச்சனையே பெருசாக நினச்சிட்டாரு அது ஈஸியாக தீர்த்துட்டோம்னா அவருக்கு வந்து அதில் உடன்பாடு வராது தான் மூவாயிரம் மைலேருந்து கொண்டு வரணும் அப்படி இப்படிலாம் பில்டப் பண்ணி அதை புழிஞ்சு ஊற்றுனதுக்கப்புறம் கையிலே அடித்து ஒரு பூச்சி வச்சுருந்தா அதை எடுத்து காமிச்சதும் அவருக்கு திருப்தி பயங்கர திருப்தி மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருந்தவர் அதில் சரியாகிறார் அதனால் இப்போது அவருக்கும் ஒன்றும் இல்லை நமக்கு ஏதோ ஒரு ப பரிசு தொகை கிடைச்சிது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளே நிறைய பேர் காதில் பூச்சி போன மாதிரி மனசில் நிறைய உள்ள பூந்துக்கிட்டு என்னென்ன ஆட்டிக்கிட்டு இருக்கு நம்மளை பெரும்பாலான மக்களை வந்து ஏதோ ஒன்று நினச்சி எதுக்கோ ஏங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர் ஏதாவது வியாக்கியானம்லாம் பேசுவாங்க எதுவும் செய்யவும் மாட்டான் பாரு எங்கள் அப்பா மட்டும் பெரிய பணக்காரராக இருந்திருந்தாருன்னா நான் எல்லாத்துலேயுமே பெரிய ஆளாக சாதிச்சு காமிச்சிருப்பேன் அதை பண்ணியிருப்பேன் வானத்தை வில்லாக வளைச்சிருப்பேன் அப்படின்லாம் பேசுகிறாள்லாம் நிறைய பேருக்காங்க அது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பெரிய நிலைமையில் உள்ள அத்தனை மனிதர்களுடைய அப்பாக்களும் காசுக்கு கஷ்டப்பட்டவர்கள் தான் அவங்க கொடுத்த காசுலாம் இவங்க பெரிய மனுஷன் ஆகலை இவங்களுடைய முயற்சியில் தான் அதெல்லாம் ஆனாங்க அதனால் பிரச்சனைங்கிறது நம்ம பெற்றோரிடமோ ஆசிரியரிடமோ நம்ம படிக்கின்ற பள்ளியிலோ கல்லூரியிலோ நம்மளுடைய சூழ்நிலையிலோ இல்லை அதை மட்டும் தெரிஞ்சுங்க அது நம் மனசில் தான் இருக்குது நம்மளுடைய மனசை மட்டும் தெளிவாக வச்சுங்க ஒரு இல்லாத பிரச்சனையை இருப்பதாக நினைச்சிக்கிட்டு நம் மனதில் என்ன வெற்றி வாய்ப்புகளை கெடுத்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இனிமேல் சில நேரத்தில் எப்பயாவது அது மாதிரி அந்த உள்ள புகுந்து ஏதாவது பண்ண ஆரம்பிச்சதுன்னா உடனடியாக அதிலேருந்து வெளில வந்துருங்க சில பேர் வந்து ஏதாவது ஒரு அதனால் முடியாததை வந்து வேறு ஏதாவது குறை சொல்லி வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கிற மக்களையும் நிறைய பேர் பார்க்குறோம் இப்போ ஒருத்தன் நிறைய ஓவராக குடிச்சிட்டு ரோட்டு ஓரமாக கடக்கா அப்படியே வந்து போலீஸ் அத்தியால தட்டி ஏண்டா இவ்வளோ குடிச்சிட்டு உக்க கடக்க எழுந்துடுறா ஒரு கழிச்சு இப்படி படுத்துருக்கியே எழுந்துரு அப்படின்னு எழுந்துச்சு உட்கார வச்சு ஒரு லிமிட்டாக குடிக்க விடுறது இல்லையா ஏன்டா அப்படி போயிட்டா அப்படின்னு கேட்குறாரு என்னுடைய சூழ்நிலை அப்படிங்க மனசில் ஒன்றும் சரி இல்லை என் சூழ்நிலை அதுமாதிரி ஆயிடுச்சு வேறு வழி இல்லை ஒரு ஃபுல் பாட்டில் குடிக்கிற மாதிரி ஆகிடுச்சின்னு ஏன்னா ஒரு அளவாக குடிக்கிறது இல்லையா இதுக்கு போய் ஃபுல் பாட்டில் ஏட்டா குடிச்சேன்னா வேற வழி இல்லைங்க அதுதான் குடிச்சேங்க அப்படிங்கிறான் அப்படி என்னடா இப்போ தலைமுகர் போகிற மாதிரி வழி இல்லாமல் போச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறப்ப என்ன தான் சொல்லு அப்படின்னு போலீஸ் கேட்குறது அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா பாட்டிலோட மூடி தொலைஞ்சி போச்சு அதனால தான் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு போலீஸ்காரன் தான் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்